हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழன் அடையாளம் சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக் யூனிட் 7 உடைய புக் பேக் क्वेश्चन ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த யூனிட்ல நம்ம செய்யுள் பகுதி உரைநடையில நம்ம முடிச்சிட்டோம் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்கறேன் நீங்க போய் செக் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த லெசனோட क्वेश्चन ஆன்சர்ஸ் பாப்போம் முதல்ல பலவுல் தெரிக கொடுத்திருக்காங்க क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனப்ரளயம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல் இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்றது क्वेश्चन அப்படினா மக்கள் வெள்ளம் அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கூற்று அந்த கூற்றுக்கான காரணம் கொடுத்திருக்காங்க இது ரெண்டுத்துல இது ரெண்டுமே இதுல கூற்று ஒன்னு சரியா இல்ல காரணம் சரியா அப்படின்றது தான் क्वेश्चन இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே சரி அப்படின்றது தான் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் அப்படினு யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அமைச்சர் மன்னர் கிட்ட சொன்னாங்க அந்த புரட்சி கவி லெசன்ல 4th क्वेश्चन அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் இவ்வரியில் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம் இப்போ இதுல இருக்க பிழை என்னன்னு பாத்தீங்கன்னா அடையாறு பாலத்தின் அப்படி கிடையாது அடையாற்று அந்த ஆற்றோட பாலத்தோட சுவர்ல எழுதாதீங்க அப்படின்றது தான் சரியானது அப்ப பிழை எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்வு செய்க இதுகான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆசிரியர் நெக்ஸ்ட் குருவினா சிறுவினா நடுவினா மொழியை ஆகும் இது எல்லாமே இருக்கு நம்ம எப்பவும் போல குருவினா சிறுவினா நடுவினால நம்ம பாத்துருவோம் மோஸ்ட்லி மொழியை ஆகும் அடுத்த வீடியோவா பாப்போம் இப்போ குருவினா பாத்தீங்கன்னா நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தன் பேச்சுடன் ஒப்பிடுக அப்போ இங்க ஒப்பிடுக அப்படினும்போது இது ஓன் ரேட்டிங் கம்பேர் பண்ணி நம்மள சொல்ல சொல்றாங்க அதனால இந்த ஒப்பிடுக இதுகான ஆன்சர் வந்து நான் புக்ல சர்ச் பண்ணிட்டேன் இல்ல சோ உங்களுக்கு நான் PDF ஆ கொடுக்கறேன் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் அது PDF ஆ டிஸ்ப்ளே ஆகும் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை அப்படின்றது क्वेश्चन இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 184 ல இருக்கு வாங்க பாப்போம் இப்போ பேஜ் நம்பர் 184 ல பாத்தீங்கன்னா இது வந்து பாடலா தான் இருக்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் பொருள் கிடையாது அதனால நான் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதி இருக்கேன் அந்த பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க பாறை நிலத்தை புதுக்கியவர் அழகிய நகர்களையும் சிற்றூர்களையும் உருவாக்கியவர் வயல்களையும் உழு நிலங்களையும் ஆற்றையும் தேக்கி நீர்வளத்தையும் பெருக்கினர் இப்படின்ற ஒரு மூணு பாயிண்ட் தான் இதுகான ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா அலைக்கடல் புதுக்கியவர் இது ரெண்டுத்துக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க அலைக்கடல் அப்படினும்போது பார்த்தோனே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இது வினை தொகை எப்படினா அலைந்த அலைகின்ற அலையும் அப்படின்ற மூணு வினையையும் ஒரே இதுக்குள்ள மறைச்சு அதை தொக்கி வந்திருக்கனால இது வினை தொகை நெக்ஸ்ட் புதுக்கியவர் அப்படினும்போது புதுக்கியவர் அப்படி இன்னொரு ஒருத்தங்க சொல்றாங்க அப்போ அந்த செயலை செய்யற அந்த வினையை குறிக்கறனால இது வினையால் அணியும் பெயர் இப்போ அந்த பர்சன் நீங்க மென்ஷன் பண்ணல அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அத சொல்லிருக்காங்க அந்த வினையை சொல்லிருக்காங்க அதனால வினையால் அணியும் பெயர் செந்துறை பாடான் பாட்டு துறை விளக்கம் கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுகான ஆன்சர் பேஜ் நம்பர் 188 ல இருக்கு பேஜ் நம்பர் 188 ல பாத்தீங்கன்னா இங்க துறைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களே ஒரு பாராகிராஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுதான் அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம குருவினா முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் சிறுவினா பார்க்க போறோம் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவன யாவை இதான் क्वेश्चन பேஜ் நம்பர் 181 ல இருக்கு பேஜ் நம்பர் 181 ல பாத்தீங்கன்னா அவங்களே பேச்சு நடைன்னு சொல்லிட்டு ஒரு பாராகிராஃப் நமக்கு கொடுத்திருக்காங்க அதாவது இந்த பேச்சு கலை அப்படின்றதுல இருந்து கற்று அறிந்ததும் அல்ல அப்படின்றது வரைக்கும் நீங்க எழுதினாலே போதும் இத நான் வாசிச்சு பார்த்துட்டு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இதல இருக்கு சோ நீங்க இது வரைக்கும் எழுதினாலே போதும் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் தமிழை உயிரென்று போற்றும் மீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படினும்போது இது வந்து பேஜ் நம்பர் 184 அதாவது புரட்சி கவி லெசன்ல வர அந்த செய்யுள்ள வர ஒரு வரி தான் இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க அந்த இடத்துல எனக்கு எழுதுறதுக்கு இடம் இல்ல அப்படின்றனால நான் உங்களுக்கு PDFல டிஸ்ப்ளே பண்றேன் நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா பெருங்காடு உழுது உழுது இதுக்கான புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க பெருங்காடு அப்படினும்போது நான் இங்க கீழே எழுதி இருக்க பாருங்க அதாவது பெருமை கூட்டல் காடு அப்படி நம்ம அத பிரிக்கணும் முதல்ல எப்பவும் வந்து ஈறு போயிரும் அதாவது கடைசி எழுத்து போயிரும் அதாவது ஈறு போதல் என்னும் விதிப்படி
பெரு பிளஸ் காடு அப்படின்னு ஆயிருக்கும். அப்புறம் இனமிகள் அப்படின்ற விதிப்படி இந்த காவுக்கு இனமான கா அப்படின்ற எழுத்துடைய மெய்யெழுத்து ஒற்றெழுத்து இங்க மிகுந்து பெருங்காடு அப்படின்னு சொல்லிட்டு அது புணரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உழுதுழுது, அதை வந்து பிரிக்கும் போது உழுது கூட்டல் உழுது அப்படின்னு தான் நம்ம பிரிக்க முடியும். இதை நம்ம பார்த்தாலே இந்த இடத்துல தூ அதில் வந்து இத்து கூட்டல் ஊ அப்படின்ற மாதிரி பிரியும். இந்த இடத்துல உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி இந்த இடத்துல உயிர் வரனால இந்த உக்குரல் இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடி உழுத் கூட்டல் உழுது அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இனமே அதாவது சாதாரண விதி தான், அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்றது சேர்ந்து உழுதுழுது அப்படின்னு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர நாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 189 இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 188 ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதாவது சேரலாதனே, உன் குடிமக்கள் எப்பொழுதும் நல்ல செயல்களை செய்து வருவார்கள், அதாவது அவங்களுக்கு பசி இருக்காது, அவங்க வேற நாட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட, அதாவது உங்க நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அதனால இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எழுதிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 189 இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. சேரநாடு செல்வ வளம் மிக்கது, இமய வரம்பல் நெடுஞ்சேரலாதனால் தன் நாட்டையும் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கு பாருங்க. ஃபுல்லா இதுல இவ்வளவு பெரிய பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி இல்லை, ஈஸி தான் இதுக்குள்ள இருக்க விஷயம். இதை நீங்க செகண்ட் பாயிண்டா எழுதிருங்க. சோ நாலாவது சிறுவினா முடிஞ்சிருச்சு இதோட. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்துள்ளன ஏன் அப்படின்றது க்வெஸ்சன். பேஜ் நம்பர் 195 இருக்கு இதுக்கான ஆன்சர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கால சூழலுக்கேற்றவாறு நம் பயன்பாட்டிற்கேன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது பாருங்க. அங்கிருந்து இந்த இடத்துல ஆக்கப்பெயர் என அழைக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதே பேஜ்ல இங்க தமிழில் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சில வேர்ட்ஸ். இந்த இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா எழுதுனா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா இருக்கு, அதாவது சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. ஸோ பேஜ் நம்பர் 180-82 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நம்பிக்கை அப்படின்றத நம்ம ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துட்டு ஜனப்பிரளயத்தின் முன்னாள் அப்படின்றத நம்ம ஆரம்பிக்க போறோம். அதாவது நீங்க ஜனப்பிரளயம் எழுதினாலும் சரி மக்கள் பெருக்கம் அப்படின்னு எழுதினாலும் சரி இந்த இடத்துல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பொருந்தி அமையும் போலும் சொல்லிட்டு முடியுது. அது வரைக்கும் நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீவா என்ற தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது பாருங்க, அதை நீங்கள் செகண்ட் பேராகிராஃபாக எழுதிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சிறுவினா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம். ஸோ அதே தான் நம்ம இந்த இடத்துல வேற ஹெட்டிங் போட போகிறோம். மேடை பேச்சில் வர்ணஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து அறிந்ததும் அல்ல அப்படின்ற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அதை ஒரு பேராகிராஃபாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த நம் நாட்டு மக்களின் தரத்தையும் இதுல இருந்து பேச்சு பாணி அது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம செகண்ட் ஹெட்டிங்க்கு செகண்ட் பேராகிராஃபா நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம அப்படியே அடுத்த பேஜுக்கு வந்துட்டோம்னா ஒரு ஹைலைட் பண்ணி நமக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, என் வாழ்வு என் கைகளின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேராகிராஃபை நம்ம என்னென்னு எழுத போகிறோம்னா காற்றில் கலந்த பேராசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்து இதை நம்ம தேர்ட் பேராகிராஃபாக சொல்லி கொடுத்து நம்ம இந்த க்வெஸ்சனை முடிக்க போகிறோம். அடுத்து நீங்கள் அடுத்த ரெண்டு நெடுவினாவும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரன் பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. அதாவது இப்போ இந்த கதைக்குள்ள எப்படி வந்து பாரதிதாசன் அவருடைய புரட்சி கருத்தை நமக்கு தெளிவுபடுத்திருக்காரு அப்படின்றது மாதிரி அதை உதாரனுடைய கேரக்டர் வைஸ் நம்ம சொல்கிற மாதிரி க்வெஸ்சன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் உள்ள ஆன்சர் இல்லை, அது அப்படியே இருந்துச்சுனாலும் நிறைய பேச்சு மொழியில் இருக்குது, அதை வந்து நம்ம எழுத்து மொழியில் மாற்றும் போது அந்த இடத்துல என்னால் எழுதி எழுதி அந்த புக்கை வந்து ஒரு மாதிரி கிறுக்கிற புக்கு மாதிரி எனக்கு ஆக்க விருப்பம் இல்லைன்றனால தான் நான் உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எல்லாம் நான் PDF கொடுக்குறேன். பட் ஒரு சிலவங்க அதையும் புக்கில் மார்க் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஆன்சர் வந்து புக்கில் இல்லைன்றனால நான் உங்களுக்கு PDF போடுறேன். இப்போ தேர்ட் க்வெஸ்சனும் பார்த்தீங்கன்னா சிந்தனை பட்டிமன்றத்தின் நிகழ்வுகளை சுவை குன்றாமல் தொகுத்து எழுதுக அப்படின்னும் போது அது பட்டிமன்றத்தோட நிகழ்வு, அது முக்கால்வாசி அந்த லெசனே பேச்சு மொழியா இருக்கு. இப்போ அங்கே போனான் அப்படின்னு இருந்தனா நம்ம அது பேச்சு மொழியில இருக்கிறத போவாங்க அப்படின்றத நம்ம அதை எழுத்து மொழியா நம்ம மாற்றும் போது அந்த இடத்துல அடிச்சுட்டு அடிச்சுட்டு எழுத முடியலன்றனால தான் நான் அதை உங்களுக்கு PDF கொடுக்குறேன். இப்போ இந்த க்வெஸ்சனோட ஆன்சரும் நமக்கு PDF வரும், நான் உங்களுக்கு இப்போ மொபைல்ல டிஸ்பிளே பண்றேன்.
இப்போ இந்த யூனிட்ல இருக்க பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். மொழியை ஆள்வோம் நம்ம அடுத்த வீடியோவா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.